ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. அரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள். ஆகஸ்ட் 4 முதல் ஆகஸ்ட் 10 வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 10 வரை உண்டான வார நாட்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம். கடகராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை, சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்காங்க. அதாவது இந்த வார ஆரம்பத்தில் 4 அன்னைக்கு அமாவாசையை ஆரம்பிக்கிறது, ஆடி அமாவாசை. இரண்டாம் இடம், அதாவது கடகராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மராசி, அது காலபுருஷ லக்னத்துக்கு 5 இடம். சிம்மராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை, கன்னிராசியில் கேது இருக்கார், கும்பராசியில் சனி வக்கரகதியில் இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வாரத்தில் சந்திரன் கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கி கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரனுக்கு தவிர வேறு எந்த கிரக பயிற்சியும் கிடையாது. ஸோ அதனால் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு, மகரம், கும்பம், மீனம். தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் 5 மதியம் 3:21 வரை சந்திராஷ்டமம், சந்திரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுற காலம். அதன் பிறகு சந்திரன் மகர ராசிக்கு சந்திர பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஆகஸ்ட் 5 மதியம் 3:21 சந்திரன் சிம்மராசிக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஆகஸ்ட் 5 மாலை 3:21 முதல் ஆகஸ்ட் 8 விடியற்காலை 3:15 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் 8 விடியற்காலை 3:15 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து ஆகஸ்ட் 10 அதாவது இந்த வார சனிக்கிழமை மாலை 4:18 வரை சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 10 சனிக்கிழமை சாயந்தரம் 4:18 சாயந்தரம் 4:18 அடுத்த வாரம் 13 ஆகஸ்ட் 13 வரைக்கும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீன ராசி நண்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக முருகன் வழிபாடு, அதாவது சுவாமிமலை முருகனையோ அல்லது திருச்செந்தூர் முருகனையோ வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை, நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்கி நல்வழி காட்டுவார். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் பூர்த்தியாகும், உடல் உபாதைகளிலிருந்து வெளிவருவீர்கள், நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 4 சூரியன் இருக்கார். இந்த வாரம் 5 to 8 வரைக்கும் சந்திரன், சூரியன் இடப்பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும், உங்களுக்கு அந்த சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த வருமானமும் குழந்தைகள் சார்ந்த சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 5 சூரியன் புதன் சுக்கிரன், சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்க்கை 5 முதல் 8 வரைக்கும் நடக்க போகிறது. இதன் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சியும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது 4 கிரகங்களின் தொடர்பு, சுக்கிரன் புதன் சந்திரன் சிம்மராசியில், இதில் வந்து கும்பராசியில் சனி பகவான் இருக்கார், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையும் இந்த சிம்மராசிக்கு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 3+2 கிரகங்களுக்கு 2 கிரகங்களின் பார்வை காரணமாக
உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் உங்களுடைய செல்வாக்கு நிலைநிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். இன்ஃபேக்ட் குழந்தைகளும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது கேதுவின் தொடர்பு ஏற்பட்டு குரு பார்வையில் வரதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு அல்லது உங்களுடைய ஊர் காவல் தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விசேஷ பலன்களை தரக்கூடிய வழிபாடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் சனிக்கிழமை 10ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சப்தமஸ்தானத்தில் சந்திரன் வருதுனால உறவினர்களின் வருகை சந்திப்பு காரணமாக மன எழுச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு கெடுபலன்கள்னு ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் கலைத்துறையில் கலை சார்ந்த தொடர்பு உள்ள இடத்துலலாம் நீங்கள் பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து உங்களுக்கு பேர் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திடீர் யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அதுவும் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, சந்திரன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய 5 முதல் 8ஆம் தேதி வரை சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், சாதனைகள் பல செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடப்பதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், முருக வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் முடிஞ்சால் முருகனுக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். குறிப்பாக சுப்பிரமணிய புஜங்கம், ஆதிசங்கரர் அருளியது, இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ் தான் இருக்கும் சமஸ்கிருத வார்த்தை, அதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், குடும்ப கஷ்டம் எதுவாக இருந்தாலும் பறந்தோடக்கூடிய ஒரு யோகமான காலமாக இருக்கும். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிலேயே அமோகமான பலன் ஏற்படுறது இந்த ரிஷபராசிக்கு தான். மேஷராசிக்கு பணவரவு ஏற்படும், மிதுன ராசிக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நெருப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த நெருப்பினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். உடனே கேள்வி வரும், சார் ஆடி மாதத்தில் யாராவது போவாங்களா அப்படின்ட்டு. இது வந்து ஆடி மாதத்தில் சொந்த வீடு போகிறதுக்கு குடி போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும்னா அதற்கு உண்டான முன்னேற்பாடுகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அமையறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள், வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை, ஏதாவது வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சங்கமிப்பு, சங்கமம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஆன்மீகம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பதவி சார்ந்த விஷயங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மாலை மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், தசமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்ரகதியில் இருக்கிறனால உங்களுடைய உதவிக்காக நீங்கள் யார்கிட்டேருந்து ஏதாவது உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த நபர்களின் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், வியாபார விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா தாராளமாக இப்போ துவங்கிறதுக்குண்டான நேரம். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாக முடித்து அதன் மூலமாக சாதனைகள் பல செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்குண்டான யோகம் இருக்குது. இன்ஃபேக்ட் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க, மலை மேல் இருக்கும் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கும் குழந்தைகளால் நிம்மதி ஏற்படுறதுக்கும் உங்கள் வியாபார வளர்ச்சிக்கும், குறிப்பாக நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களாக இருந்தால் அதற்கும் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு, ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு வழிபாடு செய்யணும். குரு வழிபாடுனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு டீச்சராக இருந்தவங்க இருப்பாங்கள்ல, உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுத்த ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல் வாத்தியார், அந்த காலத்தில் ஸ்கூல் வாத்தியார்னால் நிறையா மரியாதை இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மரியாதை இல்லை, டீச்சர்ஸும் சில பேர் பண்ணுற தப்புனால பல பேருக்கு மரியாதை குறைவு ஏற்படுறது. அதனால் இப்போ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசிரியர்களை சந்தித்து அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமான வாரமாக இருக்கும். திருமணம்னா உடனே ஆடி மாதம் ஆரம்பிக்காதீங்க, அதற்கு உண்டான முன்னேற்பாடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு, இரண்டாம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற ஞாயிறு மற்றும் திங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட மார்க்கெட்டிங், சேல்ஸ், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் இந்த முதல் இரண்டு நாட்களில் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரும். ஆனால் பெருசாக லாபம் இருக்காது. என்னமோ பெருசாக எதிர்பார்த்தமே சின்னதாக லாபம் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. சின்ன கல் பெரிய லாபங்கிற பதில பெரிய கல் சின்ன லாபம். ஆனால் இந்த சின்ன லாபம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகளை எதிர்பார்க்கலாம். பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை கிடைக்கலாம், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம், பதவி உயர்வினால் வருமானம் அதிகரிக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. அந்த மூன்றாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் ஏற்பட்டாலும், குறிப்பாக வீடு மனை சார்ந்த செலவுகள் ஏற்படும். அதற்கு உண்டான உங்களுடைய வீடை வாங்கிறதுக்கோ இல்லை வீட்டில் வந்து பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கவலை மட்டும் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் கவலை மட்டும் அவங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அதே சமயம் சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் குதூகலிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு நற்செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் சந்திரன் நான்காம் இடத்துல கேதுவோடு இணையும் பொழுது குரு பார்வையில் வரக்கூடிய நாட்களில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் பதவி உயர்வு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக 7 வருஷமாக நான் ஒரே கம்பெனியில் இருக்கேன் சார், எனக்கு பதவி உயர்வு கொடுக்கல, இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் நற்செய்திகள் தருகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான நாட்களாக 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படும். ஸோ இதனால் மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால், வெளியூரில் இருக்கும், அதாவது ரொம்ப தள்ளி போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளையோ நின்ற கோலத்தில் இருக்கும் முருகனையோ வழிபட்டு வாருங்கள். திருச்செந்தூர் முருகன், திருப்பதி பெருமாள், இந்த மாதிரி எந்த தெய்வத்தை வேணால் நின்ற கோலத்தில் இருக்கும்
முருகனையோ பெருமாளையோ வழிபடுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், ஆவல் அடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அல்லது வளர்ச்சி பாதைக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து உங்கள் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கிறாரு. சந்திரன் சூரியன் இரண்டு கிரகங்களும் சேர்ந்திருக்காங்க, 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும். இதன் காரணமாக வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனக்கவலைகளை விளக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணும் காலம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுத்தும். ஏன்னா சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகம், அதனால் அரசாங்க வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண விரயங்கள் பண வரவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயம் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை செவ்வாயின் பார்வை மற்றும் சனியின் பார்வையில் இருக்கார். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவுகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை மட்டுமல்லாமல் சனியின் பார்வையும் இருக்கிறதுனால உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வளர்ச்சி, உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். படிக்கிற குழந்தைகளும் அமோகமான படிப்பின் காரணமாக உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவீர்கள். பதவிக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அரசாங்கத்தில் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் வருவதற்கு இந்த வாரம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக இந்த வாரத்திலேருந்து தாங்க உங்களுடைய கஷ்டகாலம் முடிவடைந்து நற்காலம் நல்ல காலம் பொற்காலம் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கும் வேலைக்கு முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் சம்பளத்தை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஆரம்ப காலத்தில். இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இளம் வயதினர் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ஆனால் திருமண விஷயத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. அக்டோபர் மாதம் இல்லை நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே தான் கடகராசி நண்பர்கள் திருமணம் பற்றிய யோசனையில் ஈடுபடுவது நல்லது. அதுக்கு முன்னாடி ஈடுபட்டால் அவங்களுக்கு மனக்குழப்பந்தான் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வார கடைசியில் முயற்சி எடுத்தால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள், அதாவது உத்தியோக ரீதியான பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வார கடைசியில், 10, 11, 12 ஆகிய நாட்கள்லாம். ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வீட்டில் இருக்கிற வயதான பெண்மணிகள், உங்கள் குடும்பத்தில் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்மணிகள், 60-65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்மணிகளின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை, அவங்களுக்கு புடவை வேணுன்னா புடவை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வளையல் வேணுன்னா வளையல் வாங்கி கொடுக்கணும், அப்படி இல்லை அவங்களுக்கு செருப்பு வேணுன்னா செருப்பு வாங்கி கொடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பல்லு செட்டு விழுந்தெடுத்துப்பா, பல்லு செட்டு உடஞ்செடுத்துப்பா எனக்கு வாங்கி கொடுன்னா வாங்கி தரணும். அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதி அடையும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோயில் குளங்கு போகிறத விட வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர அம்மாவும் பிள்ளையுமா இருக்கக்கூடிய கோயில்கள், அதாவது அம்பாளும் முருகனும் இணைந்து இருக்கக்கூடிய கோயில்கள், அம்பாள் அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் அம்பாள் இருப்பா, கூடவே பக்கத்துலேயே முருகன் சன்னதியும் இருக்கும். அந்த மாதிரி அம்மாவும் பையனும் இணைந்திருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வழிபாட்டு வாருங்கள். குடும்ப சந்தோஷம், பணவரவு, மன நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி ஏற்படுறதுக்கு அந்த அம்பாளும் அந்த முருகனும் அன்னையும் மகனும் உதவி செய்வார்கள். சிம்ம ராசி அன்பார்ந்த சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வார ஆரம்பத்தில், அதாவது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு
அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் ஏன் ஈவன் உங்களுடைய பர்சனல் செலவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே செலவுகள் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் நிறையா வந்துட்டுருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இரண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை, இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கார், அதாவது தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு செவ்வாயில் செவ்வாயின் பார்வையில் இருக்கார். இதன் காரணமாக உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எல்லா செலவு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க, ஆனால் இந்த செலவு பண்ணாமல் இருக்கலான்னு கேட்டால் இருக்க முடியாது. அது ஒன்றா இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணுகின்ற 5 முதல் 8 தேதி வரை செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு தொழில் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கும். நீங்கள் அரசாங்கத்தில் வேலைக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் எழுதும் பரீட்சைகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 8 முதல் 10 வரை குருவின் பார்வையில் வரும்பொழுது குரு சந்திரன் கஜகேசரி யோகம் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி வார்த்தைகளால் வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போங்கண்ணே அப்படின்னா, நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை சில பேர் கொடுத்துட்டு போவாங்க. இந்த கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பை சந்திப்பார்கள். இதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் உங்கள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது, ஆனால் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு வந்து வியாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு வியாதி இல்லைங்கிறதா உண்மை. எண்ட் ஆஃப் த டே அந்த ரிசல்ட் வந்துடும், ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கிறதுக்கு சப்தம சனி காரணமாக இருப்பார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தன் 3rd இடத்துக்கு பயணத்தை செய்யக்கூடிய 10 முதல் 13 வரை உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சுக்கரனுடைய வீடான துலா ராசியில் சந்திரன் பயணிக்கும் பொழுது பணபலம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா வியாதியிலிருந்து விடுபடுவீர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர்னு பேர் அவருக்கு. யோக நித்திரையில் உட்கார்ந்துருப்பார். அந்த யோக நரசிம்மரை நீங்கள் வாரம் முழுவதும் பிரார்த்தனை செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான மனச்சாந்திக்கும் ஏற்பாடுகளை செய்து கொடுத்து உங்களுக்கு மன நிம்மதியை தருவார் அந்த யோக நரசிம்மர். கன்னிராசி அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாப விரய ராசி மற்றும் 2rd இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மட்டும் உங்களுடைய தந்தை வழி அல்லது குழந்தைகள் வழியில் செலவுகள் ஏற்படும். மற்ற நாட்களில் அதாவது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதியிலேருந்து 8, 9, 10, 11, 12, 13 இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நாட்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளினால் உங்கள் காரியங்களை சாதித்து கொள்வதற்குண்டான சுபாயத்தை அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது சில பேருக்கு வந்து பேச தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த வாரத்தில் அவங்க பேசுகிறதெல்லாம் சாதகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். நீங்கள் போய் பேச வேண்டிய இடத்துல எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான நேர விரயத்தை ஏற்படுத்துமே அன்றி உங்களுக்கு பொருள் லாபத்தை ஏற்படுத்தாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 8 முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் எங்கேயாவது கோயில் குளங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா திருவண்ணாமலை இல்லாட்டி திருப்பதி, திருச்செந்தூர், திருச்சியில் இருக்கிற வயலூர் முருகன், இப்படி ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்கள் க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. உங்கள் மனசை ஒரு புத்துணர்ச்சி ஏற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்துவார்கள். படிப்பினால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை மட்டுமல்லாமல் சூரியனின் பார்வையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வியாபார விஷயத்தில் அரசாங்க உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது.
விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, ஃபாரினுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஷிப்பிங் ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்க, லாஜிஸ்டிக்ஸ் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த வாரத்தில், அந்த ட்ராவல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இது உடனே சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கலையே அப்படின்ட்டு. இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு விரையாதிபதி, லக்னத்துக்கு விரயஸ்தானத்துக்கு கிரகங்களின் தொடர்பு இல்லை அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு விரயஸ்தானத்துக்கு கிரகங்களின் தொடர்பு இல்லை அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சற்று தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த வாரத்துக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வகையில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தந்தை வழியில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சற்று தந்தையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சீங்கன்னா அவர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த ஐயனார் போன்ற உக்ர தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க, ஐயனார், காத்தவராய, அந்த மாதிரி கையில் அருவாள் வச்சுட்டு நிற்பாங்க, ஊர் எல்லை தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய ஊரனுடைய எல்லை தெய்வங்களை வழிபட்டால் உங்களுக்கு மனோபலத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை காத்து ரட்சிப்பார்கள். துலாம் ராசி. அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே தொழில் ரீதியாக வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, குருவின் பார்வை விரயஸ்தானத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் இருக்கிறதுனால வருமானத்துக்கேற்ற செலவு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் சார்ந்த அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தன்னுடைய தசமஸ்தானத்திலேருந்து, தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து பயணத்தை துவக்கிறாரு கடகராசியிலிருந்து. அதனால் தொழில் மூலமாக உங்களுக்கு முன்னேற்ற செய்திகள் வருவதற்குண்டான யோகம் வார ஆரம்பத்திலேயே இருக்குது. சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அமையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அரசாங்க வகையில் பதவி கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்குது. அரசு உத்தியோகம், அரசியல் ரீதியான உயர்வுகள், அரசியல் ரீதியான கௌரவங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தொழில் ரீதியான மரியாதைகள் கிடைப்பதற்கும், எதிரிகளாலும் உங்களை மரியாதை செய்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். எதிரிகள் கூட உங்களை பாராட்டுவார்கள். அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம். அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளாலும் செலவுகள் அல்லது உங்களுடைய ஆன்மீக நாட்டத்தின் மூலமாக குடும்பத்தோடு வெளியூருக்கு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக அந்த 10 முதல் 13 இருக்கும். அதாவது செலவும் இருக்கும், அதே சமயம் வருமானத்தையும் கொடுப்பார். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தடமாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பம் சார்ந்த சுப நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், குடும்பத்தில் உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உண்டான சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கிறது, வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது, எக்ஸப்ட் திருமண விஷயம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு திருமண வயதில் பெண்கள் இருந்தால் இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது. இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்தால் அனைத்து யோகமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
நீங்கள் சுய தொழில் செய்பவராகவோ இல்லை வியாபாரம் செய்பவராக இருந்தால் அரசாங்கம் மூலம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அரசு ரீதியான முயற்சிகளில் ஒரு தொய்வு ஏற்படும். அவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு ஏதாவது செலவு இருந்ததுன்னா அன்றைக்கி நீங்கள் பண்ணிடாதீங்க. அன்றைக்கி பண்ணினா அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படாது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, குடும்ப தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக முருகன் வழிபாடு செய்யணும். அதே சமயம் முருகனுக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை, அதாவது கந்தசஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம், சண்முக கவச்சம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற மந்திரங்கள், வேல்மாறல் இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு குருவின் அருளும் முருகனின் அருளும் கிடைப்பதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானம் வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ண போகிறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு பல வளர்ச்சி பாதையில் பல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்குது. நண்பர்களின் ஆதாயம், ஆன்மீக நாட்டம், உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக ஞான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய பதவிகள் தேடி வருவது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு ஷிஃப்ட்டு, பாசிட்டிவ் ஷிஃப்ட்டு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில், அதுவும் குறிப்பாக சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5 முதல் 8ஆம் தேதி வரை அந்த நாட்களில் சனியின் வக்ர பார்வையில் சந்திரன் புதன் சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்களோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து இல்லை உங்களுடைய சுயார்ஜித சொத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் விற்கலான்ட்டு நினைக்கிறவங்கெல்லாம் விற்காமல் இருக்குது சார், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு எங்கள் நிலத்தை விற்க முடியல, நான் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கேன், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், கேட்டையில் பிறந்திருக்கேன், விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன், என்னால் நிலத்தை விற்க முடியலங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்க முயற்சிகள் உங்களுக்கு நிலத்தை விற்று பணத்தை பெறுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியாக நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துன்ருக்கு. அதாவது யாருமே எதிர்பார்க்காத வெற்றி, நீங்கள் மட்டும் இல்லை இந்த உலகமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பொறாமைப்படுவாங்க, ஆகா இவங்களுக்கு இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தொழில் செய்பவர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். லாபஸ்தானத்தில் சந்திரன் வரக்கூடிய நாட்களான 8 முதல் 10ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு உயரும். இன்ஃபேக்ட் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய திறமையை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு பல பேர், அதுவும் குறிப்பாக நிறுவனங்கள் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய யோகம் ஏற்படும். சொல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற கடந்த 7 வருஷமாக இருந்த தொய்வுகளுக்கு விலக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஹயக்ரீவ பெருமானை வழிபட்டு வாருங்கள். ஹயக்ரீவர் தான் வந்து சரஸ்வதி தேவிக்கு வேதங்களை சொல்லி கொடுத்தவர், அதாவது சரஸ்வதி தேவிக்கு ஆசானாக இருந்தவர். அந்த ஹயக்ரீவரை வழிபட்டு வாருங்கள். சிம்பிள், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படிங்கிற அந்த குதிரை முகத்தோனை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு மனோவேகத்துடன் வாயு வேகத்தையும் கொடுத்து உங்களுக்கு அனைத்து விதமான வளர்ச்சியையும் தருவான் அந்த ஹயக்ரீவன். தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வார ஆரம்பத்திலே சந்திராஷ்டமம், அதாவது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை மத்தியானம் 3:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதுவும் அந்த இடத்துல சந்திரன் பலம் இல்லாமல் இருக்கார். அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுபலன் இல்லை.
இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கோ, அல்லது அரசாங்க வகையில் அல்லது உங்கள் மேல் அதிகாரிகள் வகையில் தேவையில்லாத விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. விமர்சனங்களை கண்டு பயப்படக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் கிடையாது. ஆனால் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றாரு. அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் குடும்ப செலவுகளையும் தவிர்ப்பது நல்லது, வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்துக்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும், உடன்பிறப்புகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, 13ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்களுடைய பாக்கியஸ்தானம் 9, 10, 11, 12 ஆகிய 11ஆம் இடம் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறாரு. இது உங்களுக்கு லாபத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுனால குழந்தைகளுக்காக சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, சந்திரன் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள் சனி வக்கரமாக இருக்கிறதும், அந்த வக்கர சனியின் பார்வையில் சப்தமஸ்தானாதிபதியான புதனின் செயல்பாடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும், அல்லது உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் இரண்டு விதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகலாமா வேண்டாமா, ஃபாரின் போகலாமா வேண்டாமா, மேல் படிப்புக்கு போகலாமா வேண்டாமா, வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இப்படி குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வார கடைசியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சில குழப்பங்களை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தில் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளால் தேவையில்லாத விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த வாரம் முழுவதும் குறிப்பாக செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 4 நாட்களில் குருமார்கள் சித்தர் பெருமக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும். முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு மற்றும் திங்கள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள், உறவினர்களின் சந்திப்பு, இப்படி எல்லா விஷயத்திலும் சந்தோஷமான செய்திகளாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இன்ஃபேக்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பின் மூலமாக உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக அரசாங்க லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கோ, அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் நடுவில் 2-3 நாட்கள், 5ஆம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து திங்கள், செவ்வாய், புதன், 5, 6, 7, 8 வியாழக்கிழமை விடியற்காலை 3 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அந்த நாட்களில் ஏதாவது அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுது கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுக்காம கொஞ்சம் தள்ளி கொடுக்கறது, அதாவது கிரேஸ் பீரியட் வச்சு கொடுக்கறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் சொல்லக்கூடிய நாட்களில் உங்களால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு அவமதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி, அவமானம் ஏற்படாது, கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது
கேதுவோடு இணைந்து குரு பார்வையில் வர்றதுனால முன்னோர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த வாரத்தில் ஆடி மாதம் 4ஆம் தேதி திங்க ஞாயிற்றுக்கிழமையே ஆடி அமாவாசை, அதனால் அந்த நாள்லேயே இந்த வாரத்துக்குண்டான பரிகாரமாக முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். தந்தை இல்லாதவர்கள் ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் கடைசியில், அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களின் நினைவாக வயதானவர்களுக்கு, இடது கால் ஊனமுற்றவர்களுக்கு வஸ்திரதானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கு உண்டான பண உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் உடன்பிறப்புகள், இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்கத்து உதவியையும் நாடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சித்தாள் வேலை பண்ணுறவங்க, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஏதாவது ஒரு இடத்துல நிலத்தோடு நீங்கள் தொடர்பு படுத்தி வேலை பண்ணுற மாதிரி இருக்கணும். உடனே சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் நிலத்தில் நடந்து போகிறோமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை, நிலத்தில் வேலை பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி லாபம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பூமியின் மூலமாக புதையல் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்பேற்பட்ட யோகமான காலம் இது. ஆனால் உங்களுடைய அதில் நேர்மை இருக்கணும். அது யார் கூடலாம் அது அந்த புதையல் கிடைச்சதுனா கூட அரசாங்கத்துக்கிட்ட தான் செலுத்தணுமே தவிர அந்த புதையலை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நேர்மையாக இருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும். கலைத்துறை நண்பர்கள் மட்டுமல்லாமல் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்பு வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, உங்களுடைய கௌரவத்தை அது பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தை செவ்வாய் குரு பார்க்குறாங்க. அந்த செவ்வாயுடைய பார்வையில் தான் சுக்கிரன் புதன் சூரியனோட வீட்டில் இருக்காங்க. இந்த வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற நாட்களில் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கும், அதே இல்லாமல் அதே சமயம் தேவையில்லாத கெட்ட பேரையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே இதை சொல்வதன் மூலமாக, இதை செய்வதன் மூலமாக உங்களின் முன்னோர் ஆசீர்வாதத்தை மட்டுமல்லாமல் முருகனின் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்து குரு பார்வையில் இருப்பார். இந்த சமயத்தில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். எல்லாரும் உங்களை தேவையில்லாமல் கொத்தி குதறி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசுகிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பெருசாக ரொம்ப பேச மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரங்க வாயே திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. அடிபட்டுதா, அடித்தா கூட வலிச்சா கூட அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் அப்படி தான். அதில் அதிகமாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள். அதனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே வெதும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தில். குறிப்பாக 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சந்திராஷ்டம நாட்களில் மன விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தி அடுத்தனால உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாட்களான 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். உறவினர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால
உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் 8ஆம் தேதி வரைக்கும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதி விடியற்காலை வரை, 8ஆம் தேதி விடியற்காலை 3:15 10ஆம் தேதி சாயந்தரம் 4:18 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். மன சஞ்சலம், தேவையற்ற வாக்குவாதங்கள், குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சண்டைக்கு போவீங்க. வாக்குவாதத்தில் மனஸ்தாபத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 9ஆம் இடத்தில் இருப்பார், அதாவது துலாம் ராசியில் இருப்பார். அந்த துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் சூரியனோட வீட்டில் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் தந்தை வழியிலும் தந்தை மூலமாகவும் உங்களுக்கு, உங்கள் தந்தைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் தந்தைக்கும் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக வாக்குவாதம் இருக்காது, ஒரு சின்ன ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரும், அது உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள் அலைச்சலை சந்திப்பார்கள், அரசாங்க வகையில் தடைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மெத்தன போக்கோடு இல்லாமல் மெனக்கெட்டு செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வணங்க வேண்டியது வந்து செவ்வாய் பகவானையே வணங்குங்க. செவ்வாய்க்கு உண்டான அந்த செவ்வாய்க்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யவும் உங்கள் பேரில் மாலை சாற்றி வழிபடுங்கள். அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கைக்கு மாலை சாற்றி வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3:30 அந்த ராகுகால பீரியட்லாம் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் வந்து துர்கைக்கு வழிபாடு செய்தால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவதற்குண்டான உபாயத்தை அந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாள். மீன ராசி, அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. சனிக்கிழமை சாயந்தரம் 4:18 அடுத்த வாரம் 13ஆம் தேதி வரைக்கும், 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். குழந்தைகளால் நன்மை, வியாபாரத்தில் முன்னேற்றம், உடன்பிறப்புகளால் ஆதாயம், சக பணியாளர்கள் மூலமாக லாபம் பெருகுவது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். இடித்துரைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள், அதாவது இடித்துரைப்பான் தோழன் சொல்கிற மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகளை நண்பர்களாக பாவித்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால, குருமங்கள யோகம் இருக்கிறதுனால தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், எங்கள் வீட்டில் மருத்துவ செலவு எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் அம்மா அண்ணனுக்கு இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குதுன்னு நிறைய பேர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த லிஸ்டெல்லாம் குறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மருத்துவ செலவுகள் குறைந்து தான தர்மங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா தான தர்மம் பண்ணோன்னா இந்த மருத்துவ செலவுகள் குறையும். ஆனால் பாதி பேர் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, நான் 10 ரூபா தான் கொடுப்பேன். சில பேர் கோயிலுக்கு போனால் உண்டியலில் போடுறதுக்கு வந்து 10 ரூபா தான் போடுவாங்க. என்கிட்ட இருக்கிறதுல 10% போடணும்னு வரணும். அந்த எண்ணம் வந்ததுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த எண்ணம் வரும் வரை உங்களுக்கு தடுமாற்றங்கள் தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் பணம் இருந்தால் தானே சார் போடுறதுன்னு. இருக்கிற பணத்தில் எவ்வளோ நீங்கள் தாராளமாக போடுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த காணிக்கை கொடுக்கறதுங்கிறது வந்து நீங்கள் யாருக்கோ தெய்வத்துக்கு கொடுக்கல. தெய்வம் உங்கள்கிட்டேருந்து வாங்கி எதுவும் சாதிச்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை, அது தேவையும் இல்லை. அந்த தெய்வம் கொடுத்ததில் ஒரு பங்கு கூட, அவங்க தெய்வம் கொடுக்கறதுல ஒரு பங்கு கூட நீங்கள் அந்த தெய்வத்துக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னா உங்கள் மனசில் தான் சஞ்சலம் இருக்கே தவிர அந்த கொடுக்குற தெய்வத்துக்கிட்ட இல்லை. அதனால் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுங்கள், தான தர்மங்கள் செய்து வாருங்கள். ஏன்னா 3ஆம் இடத்து செவ்வாய் குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான தர்மங்களை செய்வதன் மூலமாக பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்திக்கலாம். அந்த பாக்யஸ்தானம் வலுப்பட்டதுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குருவும் செவ்வாயும். இந்த உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி கிரகங்கள்னு சொன்னால் இந்த செவ்வாயும் குருவும் தான். அந்த 2 பேருமே 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க, அதுவும் 9ஆம் இடத்தை 2 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. நீங்கள் தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த
மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாரம் இது. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும், தொழில் முறையில் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும், வியாபார முறையில் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான நேரம். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும், உடன்பிறப்புகள் மூலமாக லாபங்கள் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் உறவுகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தா மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பிரத்யங்கரா தேவி உபாசனை. பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாக, இல்லாட்டி சரபேஸ்வரர், பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வழிபடலாம். ஆனால் கொஞ்சம் உக்ர தெய்வம், உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாகும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. என்ன பண்ணணும்னா இனிப்பு வகைகளை நிறைய சாப்பிடணும். இனிப்பு வகைகளை பிரத்யங்கரா தேவிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கோபம் குறைவது மட்டுமல்லாமல் உடல் உஷ்ணம் குறைந்து உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த பிரத்யங்கரா தேவி. அதற்கு உதவிகரமாக அந்த சரபேஸ்வரர் உங்களுக்கு அனைத்து அனுகிரகத்தையும் கொடுப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.